நாம் விசுவாசிக்க வேண்டியது தேவனை நாம் புரிந்துகொள்ள வேண்டியது தேவனுடைய திட்டங்களை நாம் ஜெபிக்க வேண்டியது அவருடைய திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும்படி தேவனுடைய சகாயத்தை வேண்டி நம்முடைய பிள்ளைகளின் விஷயத்திலே தேவனுடைய திட்டம் என்ன தேவனுடைய சித்தம் என்ன என்பதை உணர்ந்து கொண்டால் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை பொறுப்போட கூட பாரத்தோடு கூட பிள்ளைகளுக்காய் ஜபிக்க வேண்டும் அதே சமயத்துல சாத்தா நம்முடைய பிள்ளைகளை சோதிக்க முயற்சி செய்தாலும் பாடுபடுத்த முயற்சிகளை மேற்கொண்டாலும் தாயாய் தகப்பனாய் நாம் இன்னும் பொறுப்போடு பாரத்தோடு கூட பிள்ளைகளுக்காய் ஜபிக்க வேண்டும் தேவ சன்னதிக்கு சென்று அவர் அருளிய வாக்குத்தத்தங்களை நாம் நினைவு கூர்ந்து ஆண்டவரே ஆண்டவரே ஜபிக்க வேண்டும் அப்பா என் மகளுக்காக இந்த வாக்குத்தத்தத்தை அருளினீரே என் மகனுக்காக இந்த வாக்குத்தத்தத்தை அருளினீரே என் குடும்பத்துக்காக இந்த வாக்குத்தத்தை செய்தீரே கவனி சாத்தானுள் வாழ்க்கையிலே சோதனைகளை அல்லது பிரச்சினைகளை கொண்டு வருகிற போது பெருவெள்ளத்தை கொண்டு வருகிற போது அபாயங்களை உண்டாக்குகிறபோது நம்மை தைரியப்படுத்துவது நம்மை பலப்படுத்துவது நம்மை அதை எதிர்கொள்வதற்கு தேவையான நலனை தருவது எதுவென்றால் தேவன் உனக்கு அருளியிருக்கிற வாக்கு தத்தங்களே எனவே என் அன்பு வாலிப தங்கைமார் தம்பிமார் இந்த வாலிப பிராயத்தில் தேவனுடைய சன்னதியிலே முழங்கால் படியிட்டு உனக்கான தேவனுடைய நோக்கம் என்ன உனக்காக தேவன் தரும் வாக்குத்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முயற்சி செய் உன் குடும்பத்தை குறித்த தேவனுடைய உத்தேசங்கள் என்னென்ன அவருடைய எண்ணங்கள் என்னென்ன தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய் உனக்காக உன் மனைவிக்காக மகளுக்காக மகனுக்காக தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முயற்சி செய் தேவன் தம்முடைய நோக்கத்தை உனக்கு தெரியப்படுத்துகிற போது அதேபோல வேலையின் விஷயத்திலே வியாபாரத்தின் விஷயத்திலே ஊழியத்தின் விஷயங்களிலே சபைக்குரிய காரியங்களிலே தேவன் உனக்காக வைத்திருக்கிற நோக்கங்களை நீ அறிந்து கொள்ள முயற்சி செய்யும் போது நாளை வரும் நாட்களில் சாத்தான் உன்னை சோதிக்க முயற்சி செய்யும் போது உன்னால் சொல்ல முடியும் கவனி இதோ தேவன் இவ்விதத்திலே என் குடும்பத்தை கட்டுவேன் என்று எனக்கு வாக்குத்தம் செய்திருக்கிறார் நீ எவ்வளவா என்னை சோதித்தாலும் சரி என் குடும்பம் மாத்திரம் சிதைந்து போவதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை ஏனென்றால் என் குடும்பத்தை காப்பாற்றுவேன் என்று என் தேவன் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று உன்னால் எப்போ சொல்ல முடியும் எப்ப சொல்ல முடியும் வாக்குத்தையும் பெற்றுக்கொள்ளும் போதுதான் சோ ஏதோ ஒரு சோதனையோடு கூட சாத்தான் வந்து நம்மை வஞ்சிக்க வேண்டும் என்கிற முயற்சியை மேற்கொள்ளும் போது தோற்கடிக்க வேண்டும் என்று முயற்சி மேற்கொள்ளுகிற போது சோதிக்க வேண்டும் இந்த முயற்சியை அவன் வைக்கிற போது அவனுக்கு நீ எவ்வளவு தெளிவா பதில் சொன்னாலும் அவன் கண்டுக்கவே மாட்டான் ஆனால் தேவனுடைய வார்த்தையை கொண்டு நீ பதில் சொல்வா என்றால் அப்ப பயந்து ஓடிடும் ஏசு கிறிஸ்து நாற்பது நாள் உபவாசம் இருந்ததற்கு பிறகு அவர் பசியோடு இருக்கிற சாத்தான் வந்து என்ன சொன்னா இதோ இந்த கல்களை எல்லாம் அப்பமா செஞ்சு நீ சாப்பிடலாம் என்றான் அப்படியா பாரு நொடிப்பொழுது அப்படின்னு ஒருவேளை செஞ்சிருந்தார் ஆனா அதுதான் சாத்தானோடைய நோக்கம் ஏசு கிறிஸ்து என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா நீதிமான் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான் எதைக் கொண்டு பதில் தருகிறார் வார்த்தையினாலே பதில் தருகிறார் சாத்தான் உன்னை சோதிக்கிற போது உன் ஆரோக்கியத்தை முன்வைத்து உன்னை அவன் சோதிக்கிற போது இவார் உன் கதை அவ்வளவுதான் உனக்குத் தீராத பெரு வியாதியை கொண்டு வந்து விட்டேன் சரீரத்தில ஒரு பெரிய பலவீனத்தை உண்டாக்கி விட்டேன் உன் இறுதியத்திலே ஏற்பட்டிருக்கிற அந்த ஓட்டை இனி அடையவே அடையாது உன் கிட்னியில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சினை தீரவே தீராது உன் சரீரத்தில் உண்டாயிருக்கிற அலர்ஜி இனிமேல் போகவே போகாது இன்றும் நம்மத்தியில ஒருவேளை யாராவது சரீரப்பிரகாரமான பிரச்சனைகளால் சுகவீனத்தால் பாடுபடும் போது சாத்தான் வந்து உங்கள் முன்னால் நின்று ஒருவேளை இதோ உன் கதை அவ்வளவுதான் நீ எந்த மருந்து எடுத்துக்கிட்டாலும் உன் நோய் தீராது எப்பேற்பட்ட டாக்டர் கிட்ட நீ போனாலும் அவங்களால் உன்னை சுகமாக்கவே முடியாது உன்னுடைய கதை அவ்வளவுதான் என் ஒருவேளை சாத்தான் வந்து உன்னை சோதித்து உன்னை பயப்படுத்துகிற முயற்சியை தொடர்ந்து மேற்கொள்ளுகிறான் என்றால் நீ எந்த விதத்திலே அவனுக்கு பதில் தருவாய் என் பட்ட அடிகளினாலே அவருடைய தழும்புகளாலே நான் குணமாகி விடுவேன் இது என் தேவன் எனக்கு தந்திருக்கிற வாக்கு என்றால் அன்பு சகோதரே சகோதரியை சாத்தான் வேற எதுக்கும் பயப்பட மாட்டான் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும்தான் பயப்படுவான் ஏனென்றால் அவருடைய வார்த்தை வல்லமையுள்ளது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை காட்டிலும் ஷார்ப்பாக இருக்கிற வசனம் எனவே சாத்தான் உன்னிடத்திலே வந்து உன்னை சோதிக்க முயற்சியை மேற்கொள்கிற போது சாத்தானனை எதிர்க்க வேண்டும் என்றாலும் நீ தோற்கடிக்க வேண்டுமென்றாலும் அதற்கான ஒரே ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா பரிசுத்த வேதாகமா எனவே இந்த பரிசுத்த வேதாகமத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நீ வாசிக்கிறாய் அவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் விசுவாசத்தை பெற்றுக்கொள்வாய் அவ்வளவுக்கு அவ்வளவு சாத்தானனின் வெகு சுலபத்திலே ஜெயிக்கிறவனாக இருப்பாய் எனவே வாக்குத்தத்தத்தை பற்றிக் பற்றி கொண்டு செபியன் மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே தெளிவாய் திட்டவட்டமாய் இன்றும் எங்களோடு பேசியதற்காக நன்றி ராஜா உடைய வாக்குத்தத்தை சார்ந்து கொண்டு ஆண்டபுரே நாங்கள் விசுவாசிப்போம் என்றால் ஒரு காலும் பதறவே மாட்டோம் அப்பா பிதாவே ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் ஆண்டபுரே உடைய வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பிள்ளைகளை குறித்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் குடும்பத்திற்கான வாக்குத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்காலத்தை குறித்த வாக்குத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் செய்கிற பணிகளுக்காக செய்கிற ஊழியத்திற்காக ஒவ்வொரு ஊழியக்காரனும் வாக்குத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் வாக்குத்தங்கள் தான் அபாயங்களுக்கு மத்தியில் ஆபத்துக்களுக்கு மத்தியில் அவமானங்களுக்கு மத்தியில் ஆரோக்கிய குறைவுக்கு மத்தியில் பினான்சியல் கிரைசிஸ்க்கு மத்தியில் ஆறுதலை தரும் ஆதரவாய் நிற்கும் அப்பேற்பட்ட வாக்குத்தங்களா எங்களுடைய வாழ்க்கையை நிரப்ப வேண்டும் என்று அண்டவரே இடத்திலே மன்றாடுகிறோம் எதற்கும் பயப்படாமல் எதற்கும் கலங்காமல் நம்பிக்கையோடும் உறுதியோடும் வாழ்கின்ற கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கு மரட வேண்டும் என்று நம்முடைய ஆசீர்வாதத்தை ஆண்டு நீர் பூரணமாய் தர வேண்டும் என்றும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே அமேன் டெய்லி டிவோஷன் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் பத்து பேருக்கு ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் அதோடு கூட உங்கள் கமெண்டையும் எழுதுங்கள் மறுபடியும் நாளை தேவனுக்கு சித்தமானால் இன்னும் ஒரு டெய்லி டிவோஷனில் நாம் சந்திக்கலாம் அது வரைக்கும் தேவனமோடு இருப்பாராக சொல்லலாம்